தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாம் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று புதுதில்லி சென்றடைந்தார் விமான நிலையத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு கனிமொழி தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர் பின்னர் தமிழ்நாடு இல்லம் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு அழைக்கப்பட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இன்று மாலை ஐந்து மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை மு ஸ்டாலின் சந்தித்து பேசவுள்ளார் அப்போது நதிநீர் இணைப்பு செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை நீட் தேர்வு விவகாரம் போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்க உள்ளார் இதன் பின்னர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை சந்தித்து பேசுகிறார் அதன் பிறகு தமது இரண்டு நாள் தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மாலை முதலமைச்சர் சென்னை திரும்புவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன